குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற கோரி நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்புகள் உள்ளிட்டோர் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற கோரி நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் எஸ்டிபிஐ கட்சியின் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாவட்ட பொருளாளர் கலந்தை மீராஷா துவக்க உரை நிகழ்த்தினார். மாவட்ட தலைவர் எஸ் எஸ் கனி, பொதுச் செயலாளர் கோட்டூர் பீர் மஸ்தான், மாவட்ட செயலாளர்கள் முல்லை மஜித், பர்கிட் அலாவுதீன், காங்கிரஸ் நகர தலைவர் ராஜன், திமுக நகர செயலாளர் டிப்பர் செல்வராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து எஸ்டிபி கட்சியின் மாநில பேச்சாளர் இமாம் ஹசான், நேஷனல் உமன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாநில தலைவர் பாத்திமா ஆலிமா, ராதாபுரம் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஜெகதீஷ், மதிமுக மாவட்ட அவைத் தலைவர் ரெய்மண்ட், ராதாபுரம் தாலுகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் மாயகிருஷ்ணன், சிபிஐ மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் பால்துரை உள்ளிட்டோர் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற கோரி கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள், ஜமாத்தார்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எஸ்டிபி கட்சியின் செயலாளர் ஓஎஸ் நன்றியுரை நிகழ்த்தினார். கட்சிகளுடைய அனைத்து சகோதரர்களும், திராவிட முன்னேற்ற கழகம், விசிக, மதிமுகவினுடைய அனைத்து சகோதரர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய சர்க்கார் ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை ஜனநாயகத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அது கை வைத்து இன்று அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு சதி செயலை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக வஞ்சிப்புகளுக்கு பின்னால் இன்று என்ஆர்சி என்கின்ற இந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. இந்த சட்டம் வந்ததற்கு பின்னால் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் இதை போன்ற போராட்டங்கள் மிக வீரியமாக எல்லா இடங்களிலும் இதைவிட அதிகமாக நடக்கும் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற கோரி இஸ்லாமிய அமைப்பினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். பிஜேபி அரசு இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக தொடர்ச்சியாக பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதிலே ஒரு முகமாக இஸ்லாமியர்களுடைய ஆணிவேரை பிடுங்கும் விதமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டை விட்டு முஸ்லீம்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் போராட்டம் இந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறும் வரை தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புரட்சி பாரதம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் திரு வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.